செயின் ஸ்நாச்சிங் இப்போலாம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதை அதிகமாக பண்ணுறவங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு கேள்விப்படும் போது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அவங்க எதனால் எந்த சூழ்நிலையினால் இந்த செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி செயலை ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரியல. பட் தப்பு பண்ணுறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக மாற போகிறதில்ல. அது அவங்களா அது தப்புன்னு உணர்ந்து மாறினா மட்டும்தான் அவங்க அதை நிறுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா, ரீசெண்டாக ரெண்டு மூணு டைம் கண்டினியூஸாக செயின் ஸ்நாச்சிங் பற்றி நியூஸஸ் வீடியோஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். அதை வந்து ரெண்டு பேர் பைக்கில் போகிறாங்க, ஏதோ ஒரு லேடிஸோ வயசானவங்களோ கழுத்தில் ஏதோ ஒரு செயின் சங்கிலி ஏதோ தங்கத்தில் போட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே அதை பிடிச்சி இழுத்து அவங்கள கீழே தூக்கி வீசிட்டு அவங்க பாட்டுக்கு நகை தான் முக்கியம் அப்படின்ட்டு இழுத்து ஓடுறானுங்க. அதை இழுத்தா அந்த லேடி இறந்துடுவாங்க அப்படின்ற பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, முன்னாடிலாம் மாஸ்க் போட்டு அந்த விஷயத்தை தைரியமாக பண்ணாங்க, இப்போலாம் மாஸ்க் கூட இல்லாமல் பப்ளிக்கில் பட்ட பகலில் இப்போ இன்றைக்கி நான் பார்த்த நியூஸ் வந்து பொள்ளாச்சியில் செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. பட்ட பகலில் எல்லோரும் இருக்கும் போதே ஒரு லேடி நடந்து போயிட்டுருக்காங்க, ரெண்டு பேர் மாஸ்க் கூட போடாமல் வந்து அந்த சங்கிலி இழுத்து அந்த லேடியை தூக்கி எறியப்படுறாங்க. ஆனால் அவனுக்கு செயின் அடிச்சுட்டு வேகமாக போயிடுறானுங்க. இதெல்லாம் சிசிடிவி கேமராவில் அவங்க ஃபேஸ் பதிவாகும், போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற எந்த பயமே அவங்களுக்கு இல்லை. ஸோ போலீஸ் பற்றி நம்ம பேச முடியாது, இந்த மாதிரி பண்ணுறவங்கள பற்றி நம்மளால் நம்ம பேசி எந்த யூஸுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம தான் தற்காத்துக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணுறது வயசான லேடிஸ், மிடில் ஏஜ் லேடிஸ், தனியாக போகிற லேடிஸ், அப்புறம் தனியாக போகிற பொண்ணுங்க, இவங்களெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணி இந்த செயின் ஸ்நாச்சிங்கை பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும். ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு தங்கம் வேர் பண்ணிட்டு போகிறது ஒரு ஸ்டேட்டஸாகவே நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இது அதிகமாக நடந்துகிட்ருக்க பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது உங்களோட தங்கத்தை எல்லாத்தையும் கழட்டி வீட்டில் வச்சுட்டு வெறும் கழுத்தோடு போவாங்க. மோஸ்ட்டாக லேடிஸ் வந்து தாலியை செயின் மாதிரி போட்டுக்கிறாங்க இப்போலாம். தாலி அந்த தாலி செயின் கூட நீங்கள் வீட்லேயே கழட்டி வச்சுட்டு வெறும் மஞ்சள் கயிறு போட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப சேஃப். அது நியூஸில் நடக்குது, அது நமக்கு நடக்காது அப்படின்ற தைரியத்தில் நம்ம இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தவனுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்காது அப்படின்ற எந்த கேரண்டியுமே இல்லை. ஸோ இந்த செயினெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. லேடிஸ்லாம் தனிமையான பகுதியில் தனியாக நடந்து போகிறது, ஈவினிங் லேட் நைட் நடந்து போகிறது, இந்த மாதிரிலாம் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னா, எங்கேயோ எதுவும் நடக்குது, அதை பார்த்துட்டு எவசத்தான் எனக்கு என்ன அப்படின்ட்டு என்னால் இருக்க முடியல, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லார் வீட்லேயும் லேடிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு லேடிக்கு நடந்துச்சு, அது நாளைக்கு நம்ம வீட்டில் ஏதோ இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணலன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்னால் கூட போதும், அவங்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது ஜுவல்ஸ் வேர் பண்ணிட்டு போகாதீங்க, தனியாக போடுற அவாய்ட் பண்ணுங்கள். கூட ஒரு பையனும் ஹஸ்பண்டும் யாராச்சும் ஒருத்தர் துணைக்கு கூப்பிட்டு போகிறது உங்களுக்கு பெட்டர். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. டேக் கேர், தட்ஸ் இட்.